வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நியூக்ளியர் ஃபியூஷனை பற்றி பார்க்கலாம். நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது என்ன? நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் ரெண்டு லைட்டரான நியூக்ளியை வந்து இருக்கும். அந்த ரெண்டு லைட்டர் நியூக்ளியை கம்பைன் ஆகி ஒரு ஹெவியரான நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அலாங் வித் தட் எனர்ஜி அப்படிங்கிறது ட்ரெமெண்டஸான அமௌண்ட்டில் ரிலீஸ் ஆகும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டியூட்டரியம். ஹைட்ரஜனுக்கு நம்ம என்ன சிம்பிள் போடுவோம்? இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த சிம்பிள் ஹெச். ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 1 அண்ட் மாஸ் நம்பர் வந்து 1 இல்லையா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1H2 அப்படின் இருக்கு. ஸோ இது வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் த ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன். அதாவது இந்த ஹைட்ரஜனுக்கு மொத்தம் 3 ஐசோடோப் வந்து இருக்குது. 1H1 அப்படின்னும், 1H2 அப்படின்னும், 1H3 அப்படின்னும் 3 ஐசோடோப் இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா மூணுதுக்குமே வந்து ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஆட்டம் தான் இருக்குது. ஸோ தீஸ் த்ரீ ஆர் ஹேவிங் அ சேம் ஆட்டம் அண்ட் இந்த மூணுத்துக்குமே வந்து சேமான அட்டாமிக் நம்பர் 1 தான் வந்து இருக்குது. ஆனால் மாஸ் நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக 1, 2, 3 வந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஆட்டத்துக்கு சேமான அட்டாமிக் நம்பர் இருந்து டிஃப்ரெண்ட்டான மாஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ஆட்டமை தான் நம்ம ஐசோடோப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜனில் பார்த்திங்கன்னா த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் புரோட்டியம், த செகண்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் அ டியூட்டேரியம், அந்த தேர்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் ட்ரிட்டியம். இங்கே வந்து டியூட்டேரியம் வச்சு தான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ 1H2 அப்படிங்கிறது டியூட்டேரியமும் அண்ட் அனதர் டியூட்டேரியமான 1H2 இந்த ரெண்டும் சேர்ந்து கம்பைன் ஆகுது. அதாவது ரெண்டு ஸ்மாலர் நியூக்ளியர் அப்படிங்கிறது இந்த இடத்துல கம்பைன் ஆகி ஒரு ஹெவியரான நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. தட் இஸ் 2HE4 ஹீலியம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அலாங் வித் தட் எனர்ஜி கியூ அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா ஆவரேஜாக எவ்வளோ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும்னா இட் இஸ் 3.84 × 10⁻¹² ஜூல். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரியாக்ஷனில் ரெண்டு டியூட்டேரியம் அப்படிங்கிறது கம்பைன் ஆச்சு இல்லையா? கம்பைன் ஆகும்போது ஃபஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா 2HE3 அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது அண்ட் 1 நியூட்ரான் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகி அண்ட் 1 எனர்ஜி அப்படிங்கிறது ட்ரெமெண்டஸான அமௌண்ட்டில் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ இதில் வந்து 1H2 இருக்குது. இந்த 1H2 அப்படின்னா இதில் ஒரு புரோட்டானும் ஒரு நியூட்ரானும் இருக்கிறதா அர்த்தம். அது எப்படி? இப்போது இந்த எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பரை நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டமில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆட்டமில் அவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் வந்து இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இன் அன் ஆட்டம். அப்போ இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டமில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டான் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு புரோட்டான் இருக்கும் அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு புரோட்டான் அப்படிங்கிறது இருக்கும். மேலே இருக்கக்கூடியது என்ன? மாஸ் நம்பர். இந்த மாஸ் நம்பர் அப்படிங்கிறது என்ன? ஹவு மெனி புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்குது அந்த இடத்தையும் சம் பண்ணால் தான் நமக்கு மாஸ் நம்பர் வந்து கிடைக்கும் இல்லையா? அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு புரோட்டான் இருக்கிறதா சொல்லிட்டோம். புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தால் தான் வந்து மாஸ் நம்பர். ஆல்ரெடி ஒரு புரோட்டான் இருக்குது அப்படின்னா ரிமைனிங் 1 அப்படிங்கிறது நியூட்ரானாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு புரோட்டான்னு சொல்லிட்டேன். அப்போ ஆல்ரெடி ரெண்டு புரோட்டான் இருக்குது அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 1 வந்து நியூட்ரானாக இருக்கும். மொத்தம் 3 அண்ட் இங்கே ஒரு நியூட்ரான் ப்ளஸ் எனர்ஜி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ்லேயும் சரி நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ்லேயும் சரி எனர்ஜி அப்படிங்கிறது கடைசியாக ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஹெவியரான நியூக்ளியஸ் வந்து பிரேக் ஆகி நமக்கு ரெண்டு ஸ்மாலர் நியூக்ளியை அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு. ஆனால் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது ரெண்டு ஸ்மாலர் நியூக்ளியை வந்து இருக்கும், அது ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு ஒரு ஹெவியரான நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு. அப்படியே ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு, இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு என்னென்ன நெசசரியான கண்டிஷன்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஏர்த்தோட அட்மாஸ்பியரில் பார்த்திங்கன்னா ஸ்மால் ட்ரேஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இருக்கும். நியூக்ளியர் ஃபியூஷனில் ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்பான ரெண்டு டியூட்ரியம் வந்து கம்பைன் ஆகி நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து நடந்துச்சு. இப்போ இந்த ஏர்த் அட்மாஸ்பியரில் ஸ்மால் ட்ரேஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து இருக்குது அப்படின்னா அங்கே நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது நடக்கணும் இல்லையா? அட் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் ஸ்பான்டேனியஸாக நடக்கணும். நடந்து நம்பர் ஆஃப் ஃபியூஷன் ப்ராசஸ் நடந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கணும். ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. இப்போ காரணம் என்ன? அப்போ இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து நடக்கிறதுக்கு ஒரு சர்டைன் நெசசரி கண்டிஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான ஹை டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தேவை.
தட் இஸ் 10^7 to 10^8 கெல்வின் அப்படிங்கிறது அந்த நெசசரியான கண்டிஷன் வந்து இருக்கணும். அண்ட் அனதர் வந்து ஹை ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுன்னா, இது ரெண்டு ஹைட்ரஜன் நியூக்ளியை க்ளோஸராக வந்து புஷ் பண்ணி அந்த நியூக்ளியர் ஃபியூஷனை வந்து நடக்க வைக்குது. ஸோ இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. அதனால் இந்த நியூக்ளியர் ஃபியூஷனை நம்ம வி அதர்வைஸ் கால் இட் ஆஸ் அ தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ்னால என்னது, ரெண்டு லைட்டரான நியூக்ளியை வந்து கம்பைன் ஆகிறது தான். இந்த ரெண்டு லைட்டரான நியூக்ளியை அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டியூட்டேரியம் அதாவது ஹைட்ரஜனோட ஐசோடோப் வந்து பார்த்தோம். அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ரெண்டு பாசிட்டிவான சார்ஜ் வந்து க்ளோஸராக வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அக்கார்டிங் டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் தியரி, அந்த ரெண்டு பாசிட்டிவான சார்ஜ் க்ளோஸராக வரும்போது கண்டிப்பாக ரிப்பல் தான் வந்து ஆகும். ஆனால் இந்த ரிப்பல்ஷனையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கம்பைன் ஆகி நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ எப்படின்னா, திஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இட் வில் பி ஓவர் கம் பை அ கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த நியூக்ளியை. ஏன்னா இந்த ப்ராசஸே வந்து ஹை டெம்பரேச்சரில் தான் நடக்குது, ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10^7 to 10^9 கெல்வின். அப்போ இவ்வளோ ஹை டெம்பரேச்சரில் நடக்கும்போது இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த நியூக்ளியோடைய கைனட்டிக் எனர்ஜியை மூலமாக ஓவர் கம் பண்ணி அந்த ரெண்டு நியூக்ளியையும் கம்பைன் ஆகிடுது. ஸோ இது மூலிமா நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் வந்து நடந்துருது. நெக்ஸ்ட்டு ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து நடக்குது. அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து நியூக்ளியர் ஃபிஷனாகவும் இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் நியூக்ளியர் ஃபியூஷனாகவும் இருக்கலாம். நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது என்ன, ஒரு ஹெவியரான நியூக்ளியஸ் வந்து பிரேக் ஆகி நமக்கு ரெண்டு ஸ்மாலரான நியூக்ளியை வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நியூக்ளியர் ஃபிஷன் பிரேக் ஆச்சு அப்படின்னா. இதே இது நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா ரெண்டு ஸ்மாலரான நியூக்ளியை கம்பைன் ஆகி நமக்கு ஒரு ஹெவியரான நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா வந்து ஃபியூஸ் ஆகிறது, கம்பைன் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். அந்த நியூக்ளியர் ரியாக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டாட்டர் நியூக்ளியஸோடைய மாஸ், அப்போ இங்கே ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய இதைத்தான் நம்ம டாட்டர் நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறோம். இதோடைய மாஸ் அப்படிங்கிறது இந்த பேரண்ட் நியூக்ளியஸை விட கம்மியாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த பேரண்ட் நியூக்ளியஸுக்கு மாஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ரெண்டு டாட்டர் நியூக்ளியஸுக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது இதோடைய மாஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். அண்ட் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டாட்டர் நியூக்ளியஸோடைய மாஸ் வந்து கம்மியாக இருக்கும் தேன் த சம் ஆஃப் த மாசஸ் ஆஃப் த பேரண்ட் நியூக்ளியாய். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இன் மாசத்தை நம்ம மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாஸை நம்ம எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அக்கார்டிங் டு த மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ். இந்த மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டை ப்ரப்போஸ் பண்ணது வந்து ஐன்ஸ்டீன் இந்த இயர் 1905. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, மாஸ் அப்படிங்கிறத எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், அண்ட் வைஸ் வர்ஸா, அதாவது எனர்ஜி அப்படிங்கிறத மாஸாக திரும்ப கன்வெர்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த மாஸுக்கும் எனர்ஜிக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கிற மாதிரி இவர் கொண்டு வந்த ஒரு ஈக்குவேஷன்னா வந்து E=mc². இதில் E அப்படிங்கிறது எனர்ஜி, M அப்படிங்கிறது மாஸ், இந்த C அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் அ வெலாசிட்டி ஆஃப் லைட். அண்ட் வெலாசிட்டி ஆஃப் லைட் அதோட வேல்யூ என்ன, 3×10^8 m/s. நெக்ஸ்ட்டு டூ இன்னோ, வேர்ல்ட் வார் டூ சமயம் ஹிரோஷிமாவில் ட்ராப் பண்ண நியூக்ளியர் பாமோட நேம் வந்து லிட்டில் பாய். இது வந்து ஒரு கன் டைப்பான பாம். இதில் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா யூரேனியம் கோர். அண்ட் இதே இது நாகசாயில வந்து ட்ராப் பண்ண அந்த நியூக்ளியர் பாமோட நேம் வந்து ஃபேட்மேன். இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவான டைப் பாம். அண்ட் இதில் யூஸ் பண்ணது வந்து ப்ளூட்டோனியம் கோர். நெக்ஸ்ட்டு ஸ்டெல்லா எனர்ஜியை பற்றி பார்க்கலாம். நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து தெரியும், பொட்டென்ஷியல் எனர்ஜி பற்றி தெரியும், கைனட்டிக் எனர்ஜியை பற்றி தெரியும், நியூக்ளியர் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி அப்படின்ட்டு இவ்வளோ எனர்ஜி வந்து இருக்குது. பட் வி டிடன்ட் ஹியர் அபவுட் த ஸ்டெல்லார் எனர்ஜி. வாட் இஸ் த ஸ்டெல்லார் எனர்ஜி? இந்த ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய யூனிவர்ஸில் நிறைய ஸ்டார்ஸ் வந்து இருக்குது, சரியா? அப்போது அதில் ஒன் ஆஃப் த ஸ்டார் தான் வந்து இந்த சன். இது என்ன பண்ணுதுன்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து எமிட் பண்ணுது இன் ஃபார்ம் ஆஃப் லைட் அண்ட் ஹீட். ஸோ அந்த எனர்ஜியை தான் வி கால் இட் ஆஸ் அ ஸ்டெல்லார் எனர்ஜி. ஸோ ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படின்னு என்னென்னு கேட்டாங்கன்னா, யூ ஷுட் ரிமெம்பர் இட். ஸோ ஸ்டெல்லார் எனர்ஜி இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ லெட்டர் எஸ். ஸோ இது எதுலேருந்து வருதுன்னா, சன் அண்ட் ஸ்டார். ஸோ இதுலேருந்து தான் வந்து வருது இந்த எனர்ஜி இன் ஃபார்ம் ஆஃப் லைட் அண்ட் ஹீட். சரி, எப்படி
இன் ஃபார்ம் ஆஃப் லைட் அண்ட் ஹீட் சன் அண்ட் ஸ்டார் வந்து இதை எமிட் பண்ணுது. இந்த ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படின்னா எல்லா ஸ்டாரோட சர்ஃபேஸோடைய டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டாரில் எல்லாருமே வந்து அதிகமான அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இதுமே வந்து போதுமானதாக இருக்குது ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு. ஸோ அதனால் இந்த கோர் ஆஃப் சன் அண்ட் ஸ்டாரில் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடந்து எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது இன் ஃபார்ம் ஆஃப் லைட் அண்ட் ஹீட்டில் எமிட் ஆகுது. அந்த எனர்ஜியை தான் நம்ம ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஸ்டெல்லார் எனர்ஜியோட சோர்ஸ் வந்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் அ நியூக்ளியர் ஃபியூஷன் ஆர் அ தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பாம்ப். திஸ் ஹைட்ரஜன் பாம்ப் இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் அ ஃபியூஷன் பாம்ப். வை வி ஆர் காலிங் திஸ் ஹைட்ரஜன் பாம்ப் ஆஸ் அ ஃபியூஷன் பாம்ப்? பிகாஸ் திஸ் ஹைட்ரஜன் பாம்ப் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஹைட்ரஜன் பாம்புக்குள்ளே நடக்கிறதுனால வி ஆர் காலிங் திஸ் ஹைட்ரஜன் பாம்ப் ஆஸ் அ ஃபியூஷன் பாம்ப். இந்த ஹைட்ரஜன் பாம்புக்குள்ளே ஒரு இன்பில்டான ஆட்டம் பாம்ப் வந்து இருக்கும். இந்த ஆட்டம் பாம்ப் எப்போ எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி வெடித்து ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணுதோ அப்போ அது க்ரியேட் ஆகும் போது இந்த ஹைட்ரஜன் பாம்பில் ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இந்த ஆட்டம் பாம் வெடித்து நமக்கு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த ஹைட்ரஜன் ஹை டெம்பரேச்சர் இந்த ஹை ப்ரெஷர் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு நடக்கும். ஸோ வென் திஸ் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் தேர் வில் பி அ ரிலீஸ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் அன் அன்கண்ட்ரோல்டு மேனர். அண்ட் திஸ் எனர்ஜி விச் இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட் இன் த hydrogen bomb due to the nuclear fusion, this will be very much higher energy than the energy which is released by the atom bomb. Next, now let's see a difference between nuclear fission and nuclear fusion. So nuclear fission அப்படினா heavy nucleus அப்படிங்கிறது break ஆகும், otherwise split ஆகி two smaller nuclei அப்படிங்கிறது form ஆகும். இதே இது nuclear fusion அப்படினா two smaller அதாவது lighter nuclei வந்து combine ஆகி ஹெவி நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லேயே நடக்கும். ஆனால் நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வந்து நடக்கும். அண்ட் இந்த நியூக்ளியர் ஃபிஷனில் எமிட் ஆகக்கூடிய ரேஸ் என்னென்னா ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேஸ். அண்ட் இந்த நியூக்ளியர் ஃபியூஷனில் எமிட் ஆகக்கூடிய ரேஸ் வந்து ஆல்ஃபா ரேஸ், பாசிட்ரான் அண்ட் நியூட்ரினோஸ். அடுத்து இந்த காமா ரேஸ் வந்து இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடந்து எமிட் ஆச்சு அப்படின்னா this will trigger a mutation in human gene. அதாவது நார்மலாக நம்மளுடைய ஹியூமன் ஜென் எப்படி இருக்கோ அதில் வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்தும், மியூட்டேட் பண்ணி விட்டுட்டு, அண்ட் இட் வில் காஸ் அ ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபார்ம் டிசீஸ். அப்போது அது இந்த ஜீன் அஃபெக்ட் ஆச்சுனாலே போச்சு, பரம்பரை பரம்பரையாக அந்த ஜீன் அஃபெக்ட் ஆனதுனால அந்த டிசீஸ் அப்படிங்கிறது கண்டினியூவாகி வந்துக்கிட்டே இருக்கும். இதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த நியூக்ளியர் ஃபியூஷனில் ஒன் டே லைட் எனர்ஜியும் ஹீட் எனர்ஜியும் மட்டும்தான் எமிட் ஆகுது. நெக்ஸ்ட்டு டூ இன்னும் நமக்கு தெரியும் ஆல்ரெடி சன்னில் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நிறைய அமௌண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அங்கே நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ வென் சன் ஃபியூசஸ் 620 million மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஈச் செகண்ட் அண்ட் இட் வில் ரேடியேட் அபவுட் 3.8×10^26 ஜூல் ஆஃப் எனர்ஜி பர் செகண்ட். ஸோ இவ்வளோ செகண்டுக்கு சன் வந்து இவ்வளோ ஹைட்ரஜனை வந்து ஃபியூஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நடந்து நமக்கு வரக்கூடிய எனர்ஜி பர் செகண்டுக்கு இவ்வளோ எனர்ஜி வந்து வருது. ஸோ அந்த எனர்ஜி என்னாகுது ஏர்த்துக்கு வரும்போது அதோடைய இன்டென்சிட்டி அப்படிங்கிறது கம்மியாகிடும். கம்மியாகி ஏர்த்துக்கு வரும்போது அது எவ்வளோ வேல்யூவில் வருதுன்னா இட் இஸ் 1.4 kJ பர் யூனிட் ஏரியா இன் யூனிட் டைம். ஓகே, இந்த வீடியோட என் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் ஒரு சில குவிஸ் வந்து கேட்குறேன் இப்போ நான் நடத்தின கிளாஸ்லேருந்து. ஸோ நான் சொன்ன வரைக்கும் அதை நீங்கள் வந்து எவ்வளோ கிராப் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த குவிஸை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். First question, the source of stellar energy is DAS. Stellar energy oda source vandu enna? Option A nuclear fission, option B nuclear fusion, option C nuclear decay, option D nuclear fission and fusion. இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படினா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Next, the second question, which of the following correctly matches the hydrogen bomb and an atom bomb nu varano with the principle used in them? Option A ஹைட்ரஜன் பாம்பில் ஃபிஷன் ரியாக்ஷனும் ஆட்டம் பாம்பில் ஃபியூஷன் ரியாக்ஷனும் நடக்குமா?
இல்லைனா ஆப்ஷன் பி, ஹைட்ரஜன் பாம்பில் ஃபிஷன் ரியாக்ஷனும் ஆட்டம் பாம்பில் அதே ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்குமா? ஒரு அதர்வைஸ் ஆப்ஷன் சி, ஹைட்ரஜன் பாம்பில் ஃபியூஷன் ரியாக்ஷனும் ஆட்டம் பாம்பில் ஃபிஷன் ரியாக்ஷனும் நடக்குமா அப்படின்னு நம்ம இந்த மூணில் எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்டின், தி நெசசரி கண்டிஷன் ஃபார் நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் டேஸ். ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கணும்னா அதுக்கு என்ன நெசசரியான கண்டிஷன் தேவை? ஆப்ஷன் ஏ, ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஆப்ஷன் பி, லோ டெம்பரேச்சர் அண்ட் லோ ப்ரெஷர். ஆப்ஷன் சி, ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ ப்ரெஷர். ஆப்ஷன் டி, லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னன்னு சொல்லுங்கள். ஃபோர்த் க்வெஸ்டின், வாட் வாஸ் த நேம் ஆஃப் அட்டாமிக் பாம்ப் ட்ராப்ட் ஆன் நாகசாகி? ஆப்ஷன் ஏ, லிட்டில் பாய். ஆப்ஷன் பி, ஃபேட் மேன். ஆப்ஷன் சி, லிட்டில் மேன். ஆப்ஷன் டி, பிக் பாய். ஸோ நாகசாகி அண்ட் ஹிரோஷிமாவில் ட்ராப் பண்ணியிருப்பாங்க இல்லையா பாம்ப். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து வேறு வேறு பேர் இருக்குது, குழப்பிக்காமல் அது என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி இதுக்கு ஆன்சர் பாருங்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் க்வெஸ்டின், நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் அ ஃபினாமினா ஆஃப் டேஸ். ஆப்ஷன் ஏ, ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஹெவி நியூக்ளியஸ். ஆப்ஷன் பி, கம்பைனிங் ஆஃப் ஹெவி நியூக்ளியஸ். ஆப்ஷன் சி, ஸ்பிளிட்டிங் ஆஃப் லைட் நியூக்ளியஸ். ஆப்ஷன் டி, கம்பைனிங் ஆஃப் லைட் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னாலே வந்து என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன ரைட்டான ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நியூக்ளியர் ஃபியூஷன் இந்த டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஐ ஹோப் இன்றைக்கி நீங்கள் பார்த்த கிளாஸ் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டூ கமெண்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு டவுட் கொஷின்ஸுக்குமே வந்து கண்டிப்பாக ஆன்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் கொஷின்ஸ். இந்த யூனிட்டை நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் டாபிக் வீடியோஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு வரேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கிளாஸ் 6 டு கிளாஸ் 9 வீடியோஸ் இதெல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோட சேனல் பிளேலிஸ்டில் அவைலபிளாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் யூஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். சி யூ சூன் அகைன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.